அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். முதலாவது சொல்ற பேரு தான், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் நம் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். இதுதான் முதலாவது. அடுத்து அப்படி 23 வாசிங்க, அப்படியே விட்டுருக்கலாமே. 23 என்னன்னு சொல்றாரு பாருங்க. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. அப்ப முதல்ல இயேசு சொல்லப்பட்டுச்சே, அடுத்து இம்மானுவேல் சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, இயேசுனா என்ன? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இம்மானுவேல் என்ன? தேவன் நம்மோடு கூட. அப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறான் என்ன? எதுல இருந்து உங்களை ரட்சித்தாரோ, ரட்சிப்பினுடைய எல்லா தன்மைகளையும் உங்க வாழ்க்கையில வெளியேறந்த காமிக்கணும். அதுக்கு பேர் தான் இம்மானுவேல் வேணும். இயேசுனா யாரு? ரட்சகர். இம்மானுவேல்னா என்ன? இம்மானுவேல்னா நாங்க வெற்றியாக்குகிறவர். இம்மானுவேல்னா என்ன? செழிப்பாக்குகிறவர். இம்மானுவேல்னா என்ன? நம்மளை வார்த்தையினால் வளர செய்கிறவர். இம்மானுவேல்னா என்ன? நிறை வார்த்தைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிற. இம்மானுவேல்னா என்ன? அடுத்து இம்மானுவேல் என்ன? பராக்கிரமசாலி. இம்மானுவேல் என்ன? யுத்த வீரன். இம்மானுவேல் என்ன? சொல்லுங்க. இம்மானுவேல் சௌந்தர்யம். இப்ப கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாருதா? அப்ப ரட்சித்து விட்டுட்டாரா? இப்ப இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறாரா? அதனாலதான் பாருங்க, நிறைய பேர் என்னன்னா, கர்த்தாவே ஸ்தோத்திரம், என்ன ரட்சித்தீங்க, எதுக்கு ரட்சித்தாரு? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் அடுத்த டிக்ளரேஷன். அதுக்குதான் இயேசு என்று பெயரிடுவாயாக. அடுத்து அப்படி இன்னொரு அப்படியே அதோட நிறுத்தில பாருங்க, அவர் இம்மானுவேல் இன்னொரு பேர். இம்மானுவேல் என்ன? கர்த்தர் நம்மோடு கூட. யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களோ, யாரெல்லாம் அந்த ரட்சிப்புல விடுதலைப்பட்டாங்களோ, அவங்களோடு கூட இப்ப யார் இருக்கிறது? இம்மானுவேல் இருக்கிறார். அவங்களை விடுதலை ஆக்கும்படி ஒருத்தர் இருக்கிறார். அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி அவங்களோட கூட இருக்கிறார். போகிறமெல்லாம் அவங்களை காக்கிறார், செய்வதெல்லாம் வாய்க்க வைக்கிறார். ஆத்மாவில் அந்த செழிப்பு உள்ள கொண்டு வரணும் பாருங்க. இதுதான் தேவனை குறித்து நிறைய விசாலமான எண்ணங்கள் வரணும் பாருங்க. உன் ஆத்மா வாழ்வது போல உங்க ஆத்மாவை நல்ல வாழ வைக்கணும் பாருங்க. ஒவ்வொரு நாளும் இப்படி வாழ வைக்கணும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். காரி சித்தி உள்ளவனா இருக்கிறார். வெற்றியாளனா என்னை மாற்றுகிறார். கர்த்தர் என்னோடு கூட என்னை செழிப்புள்ளவனா மாற்றுகிறார். கர்த்தர் என்னோடு கூட என்னை பராக்கிரமசாலியா மாற்றுகிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். யுத்த வீரனை போல வைத்துகிறார். கர்த்தர் என்னோடு கூட நான் புத்திமானா இருக்கிறேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றிலும் எனக்கு வெற்றியை கட்டளையிடுகிறார். ஆமென். எத்தனை பேர் விளங்குது? விளங்குன மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.